நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 17 மே 2023. இன்னைக்கு நம்ம பேங்க் நிப்டியில ஒரு லைவ் டெமோ பார்த்தரலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கை துவங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். ஸோ அந்த டிமாட் அக்கௌண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஜீரோதா ஆண்ட்ரோன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேனேஜ் ஓடுது. உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க் செலக்ட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்க்ல கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்ல சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த கால்ஸை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்குது. கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடில் தான் வந்துருக்குது. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அந்த பிவோட் ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்குது. அந்த பிவோட் ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாம அங்கிருந்து கன்னியூஸா மார்க்கெட் டவுன் சைடில் தான் வந்திருக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மேபி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்துட்டு இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குதா இல்லை கீழே க்ளோஸ் வைக்குதான்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரேடை தான் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு லோ ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அந்த சப்போர்ட் லெவல் 1 கூட பிரேக் பண்ணிருச்சு. ஸோ மேபி வந்துட்டு இங்கிருந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் புட் சைடில். ஸோ நான் 43,700 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாட் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். கேண்டில் வந்துட்டு ரிவர்ஸ் லைட் கால் சைடில் போனாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு புட் சைடில் தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேபி வந்துட்டு நம்ம அந்த சப்போர்ட் லெவல் 2 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நமக்கு இந்த பொசிஷன்ல வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஒரு 20 பாயிண்ட் அந்த மாதிரி பண்ணாலே போதுமானது தான். ரிவர்ஸ்ல ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவையும் உடைக்கணும். அந்த லோவை உடைச்சது அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்ல சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டார்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். அதாவது 20 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம 134க்கு பை பண்ணியிருக்கோம். ஸோ நான் 155ல வந்து நான் டார்கெட் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். அதாவது 1000 நமக்கு இந்த பொசிஷன்ல ப்ராஃபிட் வர்ற மாதிரி, சரிங்களா? ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்தது அப்படின்னா சடனாக வந்து நமக்கு அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த லோவை வந்துட்டு அந்த உடைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவரால் டவுனில் தான் இருந்தது. ஸோ அந்த 20 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணதான்னு பார்த்தோம், பிரேக் பண்ண கிடையாது. அங்கேருந்து ஓவரால் டவுன் சைடில் வரவும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம இப்போ இந்த பொசிஷனில் வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ்மெண்ட் அதுன்றதை பொறுத்து நம்ம அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இந்த சப்போர்ட் லெவல் 2 வரைக்கும் கேண்டில்ஸ் இப்போ டவுன் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் சப்போர்ட் லெவல் 2 வரைக்கும் மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 2 ப்ளஸ் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனும் கூட அடிஷ்னலாக இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சரிங்களா? ஸோ நான் 43,500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரே ஒரு லாட் மட்டும் பை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகும்னு தெரியாது. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாட் எடுக்கலாம், எடுத்துட்டு எப்படி மூவ்மெண்ட்டுன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் வேணால் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ மேபி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு ரிவர்சல் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் கால் சைடில் என்ட்ரி எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு லாட்டு தான் எடுத்திருக்கேன். மூவ்மெண்ட் எப்படின்றத பார்த்து நம்ம அந்த ட்ரேடை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 272 வந்துட்டு டார்கெட் ப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வர்ற மாதிரி நான் டார்கெட் நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டு கேண்டில் கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் ரிவர்ஸ்ல ஆகுதா, அதாவது இந்த கேண்டில் வந்துட்டு எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வேளை வந்துட்டு ரிவர்ஸ் லைட்டு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இல்லை உங்களுக்கு மேபி வந்து கீழே தான் இறங்கும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த ரேடாக க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் வந்து டவுன் சைடில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி மூவ்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்த மூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் சடனாக ஸ்லோவாயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஒரே ஒரு கேண்டில் ரிவர்ஸ்ல ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து டவுன் சைடில் வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மூவ்மெண்ட்டும் ஸ்லோ ஆகிட்டதுனால ஒரு கன்சாலிடேட் போகுது. ஸோ அதனால வந்து நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு லாஸ்ட்ல நீங்க புக் பண்றதை விட ஒரு கம்மி ப்ராஃபிட்லயோ இல்ல நீங்க எடுத்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே திரும்பவும் பார்த்தீங்கன்னா 43600 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். கேண்டில் வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு டவுன் ஆனாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்துட்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே கிடையாது. லாஸ் வந்து ஒரு கம்மி லாஸில் தான் போயிட்டுருக்குது. ரெண்டு லாட் எடுத்தும் கூட கேண்டில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கினாலும் கூட உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்துட்டு லாஸில் போக கிடையாது. அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த பொசல் ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் வந்து மூமெண்ட் ஸ்லோ மூமெண்ட் தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த பொசனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 372 ப்ராஃபிட்டில் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேட்டில் நம்ம மாட்டிட்டோம். அதனால தான் அடிஷ்னலாக ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டோன்றக்காக நமக்கு ப்ராஃபிட் போய் ஆகணுன்ற அர்த்தம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது இல்லை பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற சமயத்தில் ஒரு சின்ன லாஸ்லேயோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லேயோ நீங்கள் அதை வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. அதாவது டைரக்ஷன் தெரியாமல் ஹோல்டு பண்ணி 500 லாஸ் பண்ணுறதை விட ஒரு ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரோக்கரேஜ் ஒரு 50-60 போனால் கூட தப்புலேருந்து நான் சொல்லுவேன். சில பேர் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் போகுதுன்ற எண்ணத்தில் வந்துட்டு சில ட்ரேட் க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 50-60 ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சடனாக உங்களுக்கு ரிவர்ஸ் லாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு 500-1000 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 500 இழப்பதை விட ஒரு 50 ப்ரோக்கரேஜ் போனாலும் தப்புலேருந்து நான் சொல்லுவேன் சரிங்களா. இப்போ ஓவரால் ரிவர்ஸ் ஆனாலும் கூட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 2 மேலே போக முடியாமல் அங்கே டச் ஆகிட்டு இப்போ ரிவர்ஸல் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து அந்த கால் பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மூவ்மெண்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி திரும்பவும் புட் சைடில் தான் வருது. ஸோ நம்ம திரும்பவும் என்ட்ரி எடுக்கலாம். புட் சைடில் வந்து நான் ஒரு 2 லாட் என்ட்ரி எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ ஒரு 2 லாட் என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் லெவல் 3 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த லோவை பிரேக் பண்ணதா இல்லையான்னு. ஸோ அந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு டவுன் ஆகுது. இருந்தாலும் கூட ஒரு மூவ்மெண்ட் பெரிய அளவில் இல்லை, ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் ஒரு 150-151 மேலே போகும்போது அந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். ஓகே இப்போ 150 மேலே போகும் நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். திரும்பவும் நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியுதான்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஒரு 160-161 கொடுக்குறேன். ஸோ அந்த 161 மேலே போச்சுன்னா சடனாக வந்து நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே 161 போச்சு, நம்ம மாடிஃபை கொடுக்குறக்குள்ள ரிவர்ஸல் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட்லேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா 2-3 டைம் வந்துட்டு 161 வருது, நம்ம அந்த ஆர்டர் வந்து மாடிஃபை பண்ணுறக்குள்ள ரிவர்ஸல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1-2 பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் கூட பரவாயில்லன்ற மாதிரி நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மூவ்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த லோவை உடச்சும் கூட மூவ்மெண்ட் பெரிய அளவில் மூவ்மெண்ட் கிடையாது. அதனால தான் வந்து அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ட்ரேடை வந்து நம்ம ஒரு 157 அந்த ரேஞ்சில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வருதா, நம்ம இடத்துல வந்து ஒரு புட் சைடில் வரோமா, நம்ம வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்ல இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணதை பார்க்கணும். இப்போ நம்ம 1000 எதிர்பார்த்த இடத்துல ஒரு 870 ப்ராஃபிட் அப்படிங்கிறது போதுமானது சரிங்களா. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் டவுன் ஆயிருச்சு, முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டில் கொண்டு போக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வெயிட் பண்ணாமல் சடனாக வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுக்கான காரணம் சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேடு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் வந்து நம்ம நினச்ச அளவில் மூவ்மெண்ட் ஆக கிடையாது. அதாவது ஒரு பர்டிகுலர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட்டில் போனனால ஒரு 2-3 ட்ரேடு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதாகிருச்சு. ஸோ இப்போ ஓவரால் 4 ட்ரேட் அப்படின்றப்ப நமக்கு ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் கூட நமக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 1600 மேலே ப்ராஃபிட் கண்டிப்பாக நிற்கும் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட்டில் கன்சல்டேட்டில் மாட்டி லாஸ் பண்ணுறதை விட வெயிட் பண்ணிட்டு கரெக்டான மூவ்மெண்ட் கிடைக்கும் போது என்ட்ரி ஆகிட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளிவரது நல்லதுதான். அதாவது 1000 கிடைக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு ஒரு 500 கம்மியாக கிடைச்சாலும் கூட இந்த கன்சல்டேட் மார்க்கெட்டில் நீங்கள் புக் பண்ணிடுறது தான் சேஃப்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எந்த என்னதான் வளட்டைல் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு சில ஏரியாக்களில் வந்துட்டு கன்சல்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.